வணக்கம் இந்த மாதம் வலைப்பதிவு பாகம் பத்தில் நம்ம பார்க்க போகிற வலைப்பதிவினுடைய பெயர் ஆசைகள் ஆயிரம் ஆசைகள் ஆயிரம் அப்படின்ற இந்த தலைப்பின் பக்கத்தில் ஒரு மருத்துவரை குறிக்கக்கூடிய ஒரு ஓவியம் இருக்குது இந்த வலைப்பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது இதுதான் மருத்துவம் அப்படின்றது ஒரு துறை எந்த மாதிரியான ஒரு துறைனா கணிதம் அறிவியல் வணிகம் வாணிபம் பொறியியல் ஓவியம் சிற்பம் இதே போன்ற ஒரு துறைதான் மருத்துவம் அவ்வளோதான் இது வரிகள் போகலாம் ஆசைகள் ஆயிரம் வளரும் பிள்ளைகளுக்கு கனவுகள் மீது ஆசை ரெக்கை வைத்து கொண்டு வானில் பறக்க ஆசை ஆழ்கடலில் நீந்த ஆசை மரங்களின் ஓசையில் பறவைகளின் ஒலிகள் படிக்க ஆசை இப்படி எத்தனையோ அப்படியான ஆசைகளை அடைய ஆராயும் நேரத்தில் அனைத்துக்கும் அச்சாணியாக சில கூற்றுக்கள் என் பிள்ளை வெள்ளை சீருடையில் வேலை செய்ய வேண்டும் என் பிள்ளை உயிர்காக்கும் கடவுளாக மருத்துவராக இருக்க வேண்டுமென அசைக்க முடியாத ஆசை இருந்தால் அவரவரும் ஆகி இருக்கலாமே ஆயுள் நீட்டிப்போனாக மொட்டாய் பிறந்து அரும்பாய் விரிகையில் மல்லியை முல்லையாக மாற்ற முயற்சித்தல் முறையோ தூய தும்பை பூவாய் விரியும் நேரத்தில் வண்ணம் தெளிப்பதை போன்ற விதைகளை விதைப்பது பெருங்குற்றம் வாழ்க்கையை வாழக்கற்றுக் கொடுப்பதை மறந்து மாயைகளை துரத்த மழலையை பழக்கியது மனிதனை சாதனங்களாக்கிய அவலம் சமுதாயம் என்னும் சந்தையால் சாயம்பட்ட பிள்ளைகள் மருத்துவர் இல்லையேல் மறித்தவர் என்றெண்ணம் தொடர துணை நின்ற மனசாட்சியை என்பதா பிடித்தல் என்னென்று புலப்படும் முன்பாகவே புகுத்தி விடுகின்றனர் மருத்துவர் ஆசையை தன்னாசைதானா என்ற தவிப்பிலேயே தடம் புரண்டு விடுகின்றனர் பலர் கல்வி வாழ்வின் பகுதியே தவிர வாழ்வை நிர்ணயிக்கும் அளவு கோளன்று என்பதை என்றுணர்வோம் முயற்சிக்கும் முன்னரே முடிவை தேடும்படி பிள்ளைகளை பழக்கப்படுத்திய பெருவாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனதுக்கும் மதிப்பெண்களுக்கும் இடையே சுற்றி சுழலும் நம் பிள்ளைகளுக்கு உலக உன்னதங்களை உச்சிமுகர என்று கற்றுத்தரப்போகிறோம் வாழ்க்கையில் மனிதர்களை பிடித்தும் கல்வியை படித்தும் வாழ்வதற்கு மாற்றாக மனிதர்களை படித்தும் கல்வியை பிடித்தும் வாழ பழகிய முறைமையின் முடிவுரை எச்சங்கள் நாம் ஆம் முறைமையின் முடிவுரை எச்சங்கள் நாம் மருத்துவம் அப்படின்றது பல துறைகளில் அதுவும் ஒன்று தவிர அது வந்து ஒரு வாழ்க்கையினுடைய வரம் கிடையாது அப்படின்றதற்காக தான் இந்த பதிவு நிறைய பேர் வந்துட்டு மருத்துவம் இல்லைன்னா வாழ்க்கை முடிஞ்சிடுது அந்த படிப்பு படித்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆளாக முடியும் இல்லை அது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவு எழுதியிருக்கேன் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் நன்றி